வெல்கம் பேக் டு கதை நிலவு சேனல். இந்த நாவல் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலானது. உங்களுக்கும் தான் என்ன ஸ்பெஷல்னு இந்த கதையோட முடிவில் சொல்கிறேன். மறக்காமல் ஜென்மம் எக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. மலைச்சாரல் வீசும் இனிய காலை பொழுது, காற்றில் இயங்கும் குங்கிலிய வாசனை. கிருஷ்ணா தனது வழக்கமான காலை பணியை தொடங்கினான். விட்டு விட்டு வீசும் பூந்தூரலாக விழும் மழைத்தூரலை பொருட்படுத்தாமல் தனது காலை ஜாகிங்கை ஆரம்பித்த பொழுது நேரம் காலை 5:45. அவன் தங்கியிருக்கும் வள்ளிமலை எஸ்டேட் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தது. முக்கிய நகரத்தின் அடிவாரத்திலிருந்து 11 ஹேர்பின் பெண்டுகளை கடந்தால் பூநாச்சியூர் மலை கிராமத்தை அடையலாம். அங்கிருந்து 2 கிலோமீட்டர் கிளை பாதையை தொடர்ந்தால் வள்ளிமலை எஸ்டேட் வரும். கிருஷ்ணா இந்த எஸ்டேட்டின் மேனேஜராக வந்து 1 மாதம்தான் ஆகிறது. சராசரி உயரம், மாநிறம், வசீகரமான கண்கள், எப்பொழுதும் புன்னகைப்பதை போன்ற முகம். ராமநாதபுரத்தின் ஒரு குக்கிராமத்தை சேர்ந்த அவனுக்கு இன்று யாரும் இல்லை. சொந்த முயற்சியில் படித்து முடித்து இன்று இந்த எஸ்டேட்டில் மேனேஜராக வேலைக்கு சேர்ந்துள்ளான். எஸ்டேட் முதலாளி சோமையா ஊட்டி குன்னூர் போன்ற பல மலை பிரதேசங்களில் டீ எஸ்டேட் நடத்தி வருபவர். வருமானம் கொழிக்கும் அவருக்கு வாரிசு மட்டும் இல்லை, இருந்த ஒரே மகனும் சிறு வயதிலேயே ஏதோ விபத்தில் இறந்துவிட்டான். அரண்மனை போன்ற அந்த பங்களாவில் அவரை தவிர வேலைக்கார மல்லி, தோட்டக்காரன் ஆராமுதன், கேட் வாட்ச்மேன் சாம்பசிவம் இன்னும் எடுபடி வேலைக்கு 2 பேர் என இருந்தனர். சோமையாவின் மனைவி இறந்து 7 வருஷங்கள் ஆகிறது. அவளது மறைவுக்கு பிறகு இந்த வீட்டில் அதிகம் அவர் வசிப்பதில்லை. அடிக்கடி எங்காவது வெளியூர்களுக்கு சென்று விடுவார். கிருஷ்ணா அந்த பங்களாவிலிருந்து சற்று தொலைவில் உள்ள அவுட் ஹவுஸில் குடியிருக்கிறான். சோமையா 6 மாதங்களுக்கு முன்புதான் கோகுலன் என்ற ஒரு இளைஞனை வளர்ப்பு மகனாக சுவீகரித்திருந்தார். அவனும் இப்போது பங்களாவில்தான் வசிக்கிறான். தன் ஜாகிங்கை தொடர்ந்தபடி வந்த கிருஷ்ணா காலை ஜாகிங்கில் வழக்கமாக ரெஸ்ட் எடுக்கும் அந்த பைன் மரத்திற்கு பக்கத்தில் இருக்கும் சிறிய கார்டனில் சிறிது நேரம் அமர்ந்திருப்பது வழக்கம். அன்றும் அப்படித்தான் அமர்ந்திருந்தான். அப்போது திடீரென வீல் என ஒரு பெண்ணின் அலறல் கேட்டதும் அதிர்ந்து போய் எழுந்து சுற்றுமுற்றும் பார்த்தான். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க என்று அவள் கத்தவே சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடினான் கிருஷ்ணா. அத்தியாயம் 2. சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடியவனின் கண்களில் அந்த காட்சி பட்டது. அவனை பதற வைத்தது. மத யானை ஒன்று ஒரு பெண்ணை துரத்தி கொண்டு வருவதையும் அவள் அலறிக்கொண்டே அலையக்குள்ளே ஓடி வருவதையும் பார்த்தான். ஓடி வந்தவள் சட்டென தவறி ஒரு குழியில் துபீரென விழுந்தாள். யானை அந்த குழியின் அருகே நின்றுவிட்டது. சிறிது நேரம் பிளிறிவிட்டு சென்றுவிட்டது. கிருஷ்ணா ஓடி வந்தான். அவளை எப்படி வெளியே தூக்குவது? அவளோ கைகளை நீட்டி மேலே பார்த்து கதறினாள். அருகிலிருந்த காட்டுக்கொடிகளை எல்லாம் ஒன்றன் மேல் ஒன்றாக பிணைத்து கட்டி அதனை ஒரு கயிறு போல ஆக்கி அதன் உதவியால் அவளை பிடிக்க சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக மேலேற்றினான் கிருஷ்ணா. பார்க்க மலைசாதி பெண் போலிருந்தாள் அவள். சின்னஞ்சிறு பூ போல இருந்தாள். மேல் மூச்சு வாங்கியவள் சிறிது ஆசுவாசப்படுத்தி கொண்ட பின் கேட்டான், யாருமா நீ, இங்கே எப்படி வந்த? அதுவும் இந்த காட்டு யானைக்கிட்ட ஒத்த யானைக்கிட்ட எப்படி மாட்டின? ஐயா, நான் பக்கத்து மலை கிராமங்க, காட்டில் தேன் எடுக்க வருவேனுங்க. இன்னைக்கு வழி மாறி வந்துட்டேனுங்க. ஒத்த யானைக்கிட்ட மாட்டிக்கிட்டேனுங்க. நல்ல வேலை ஐயா காப்பாற்றி விட்டீங்க என்றாள் அப்பாவியாக. நல்ல பொண்ணுமா நீ, இந்த காலங்காத்தால் காட்டுக்கு யாராவது தேன் எடுக்க வருவாங்களா என்றான். ஐயா நீங்கள் மட்டும் இங்கேதுக்கு வந்தீங்க என்றாள் அவள் குறும்பாக. நான் ஜாகிங்காக வந்தேன். அப்படின்னா? அதாவது உடம்ப நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக பண்ணுற எக்ஸசைஸ் என்றான் அவன். எக்ஸசைஸ்னா உடற்பயிற்சின்னு வச்சுக்கோயே. ஓ அப்படிங்களா? இதெல்லாம் செய்கிறதுக்கு பதிலாக ஒரு தடவை அதோ எதிர்த்தாப்பில் ஒரு உச்சி மலை முகட்டு தெரியுது பாருங்கள், அங்கே ஏறி இறங்குனீங்கன்னா எந்த காலத்திலையும் உடம்பு பெருக்காதுங்கோ என்றாள் சிரிப்பாக. அவன் வியப்புடன் அவள் கை காட்டிய திசையில் பார்த்தான். அவ்வளோ தூரம் ஏறணுமா? பார்த்தீங்களா, பட்டணத்துக்காரங்களுக்கு பயமாக இருக்குதல்ல. சரி சரி நான் கிளம்புறேன் என்றவள், நில்லு நில்லு, ஏன் உன் பேர் என்ன? என் பேர் எதுக்குங்க உங்களுக்கு? ஏதோ யானைக்கிட்டேருந்து என்ன காப்பாத்தினீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ராசா, நான் வரேன் என்றவள் திடீரென நின்றாள். உங்களை நான் இதுவரைக்கும் இங்கே பார்த்தது இல்லைங்களே ஐயா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க என்றாள் அவள்.
நான் வள்ளிமலை எஸ்டேட் மேனேஜர் கிருஷ்ணா, வந்து ஒரு மாதம்தான் ஆகுது என்றான். சட்டென நின்றாள் அவள். அவள் முகம் திடீரென நிறம் மாறியது. நீங்கள் வள்ளிமலை எஸ்டேட் மேனேஜரா? ஐயோ வேணாம், அங்கே வேணாம், அந்த இடம் உங்களுக்கு நல்லது இல்லைங்க. அங்கே இருந்தா உங்கள் உசுருக்கு ஆபத்து, வேறு எங்கனாச்சும் போய் பொழைச்சிக்கோங்க என கூறிவிட்டு ஓட துவங்கினாள் அவள். ஏ ஏய் பொண்ணு, நில்லு, என்ன ஒளர்ற, என்ன ஆபத்து, சொல்லிட்டு போ எனும்போது அவள் அங்கு இல்லை. ஆனால் எங்கோ குதிரையின் ஓசை மட்டும் கேட்டது. அவன் முகம் கவலையில் மாறத் துவங்கியது. எங்கும் பனிமூட்டம் மூடியிருக்க பாதை இப்போது தெளிவாக இல்லை. திகைப்புக்கு உள்ளானான். எங்கே தான் வந்த பாதை? அந்த இடத்தில் வந்த வழியே போக நினைத்து திரும்பிய போது காலில் ஏதோ மாட்டியதை போல் உணர்ந்து சுதாரிப்பதற்குள் பொத்தென கீழே விழுந்தான். அடுத்த நிமிடம் தரதரவென இழுத்துச் செல்லப்பட்டான் கிருஷ்ணா. எங்கிருந்து யார் இழுக்கிறார்கள் என தெரியவில்லை. ஆனால் ஒரு குதிரையின் குளம்படி ஓசையும் கணைப்பு சத்தமும் மட்டும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது. அத்தியாயம் 3. காலில் மாட்டிய கயிறோடு தரதரவென இழுத்துச் செல்லப்பட்டு கொண்டிருந்த கிருஷ்ணாவின் கண்ணுக்கு இப்போது பனி விலகியதால் சுற்றுப்புறம் தெளிவாக தெரிய ஆரம்பித்தது. அதிர்ந்து போனான். இரக்கமான ஒரு மலை பள்ளத்தாக்கி நோக்கி குதிரை போய்க் கொண்டிருந்தது. இன்னும் சிறிது நேரத்தில் அதல பாதாளம் தன்னை விழுங்கப் போவதை உணர்ந்தான். அவ்வளவுதான், இனி தன் ஆயுசு முடியப் போகிறது என்று நினைத்து கொண்டவன் தப்பிக்க ஏதாவது வழி தெரிகிறதா என சுற்றிலும் பார்வையை ஓடவிட்டான் அவசரமாக. சிறிது தூரத்தில் பாறைகளுக்கு நடுவில் நீட்டிக்கொண்டிருந்த ஒரு குறுகலான நெளிவு சுழிவான பாறைகள் வளைவு வருவதை கண்டதும் தான் இழுக்கப்பட்டு கொண்டிருக்கும் பாதையிலிருந்து பிரயத்தனப்பட்டு சற்று ஒரு கழித்து உருண்டு புரண்டவன் அந்த பாறை இடுக்கில் சென்று மாட்டிக்கொண்டான். கயிறு காலை இற்றுவிடும் போல் இழுத்தது. குதிரை கயிற்றை இழுத்து கொண்டிருந்தது. முழி பிதுங்கியது அவனுக்கு. பலங்கொண்ட மட்டும் எழுந்து கயிற்றை ஒரு சுண்டு சுண்டினான். குதிரையின் வேகம் தடைப்பட்டு தடால் என கீழே விழ வேகமாக காலில் மாட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்தான். பெருமூச்சு விட்டான். அப்போதுதான் அந்த கயிறை பார்த்தான். நல்ல இளஞ்சிவப்பு நிறத்தில் வழக்கத்திற்கு மாறாக இருந்தது அந்த தாம்பு கயிறு. அது எங்கோ பார்த்த ஞாபகம் அவனுக்கு. கீழே விழுந்து கிடந்த குதிரையின் காலில் இருந்த கயிறை அவிழ்த்தவன் அதை தட்டி கொடுக்க குதிரை கனைத்து கொண்டே எழுந்து ஓடிவிட்டது. அந்த கயிற்றையும் எடுத்துக்கொண்டு களைப்புடன் பங்களாவுக்குள் நுழைந்தான். நுழைந்தவனை அதிர்ச்சியாக பார்த்தாள் வேலைக்காரி மல்லியம்மா. ஐயோ, எந்தா சாரி இது, எப்படி காயம் வந்தது நீங்களுக்கு? அவள் அலறிய அலறலில் அனைவரும் ஓடி வந்தனர். என்ன என்ன என்றவர்கள் அடிபட்டு வந்தவன் கோலம் பார்த்து திடுக்கிட்டார்கள். என்னப்பா ஆச்சு மேனேஜர் என்றார் சோமையா. ஒன்றுமில்லை சார், ஜாகிங் போயிருந்தேன், கால் வழுக்கி ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டேன். பரவாயில்ல, தப்பிச்சு எழுந்திரிச்சிட்டேன். அதான் இப்படி. டாக்டருக்கு ஃபோன் பண்ணுப்பா கோகுல் என்றார் சோமையா படபடவென. பண்ணிட்டேன்ப்பா என்று வந்த கோகுல் கிருஷ்ணாவை பார்த்து, என்ன கிருஷ்ணா சார், கீழே விழுந்த மாதிரி தெரியலையே, ஏதோ தரதரன்னு இழுத்துட்டு போன மாதிரி இருக்கே, காயத்தை பார்த்தா என்றான். சடார் என நிமிர்ந்து அவனை பார்த்தான் கிருஷ்ணா. கோகுலனின் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. டாக்டர் வந்து மருந்து போட்டுவிட்டு போன பிறகு ஓய்வெடுக்க தனது அவுட் ஹவுஸிற்குள் தனது அறைக்குள் நுழைந்தவன் படுக்கையில் விழப்போனான். அவனுக்கு எல்லாமே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. காலை அந்த மலைசாதி பெண்ணை பார்த்தது, அவளை காப்பாற்றியது, பின்பு தான் ஆபத்தில் மாட்டிக்கொண்டது என வரிசையாக நினைத்து பார்த்தான். குதிரையின் கால் எப்படி தன் காலோடு சேர்த்து கயிறு பிணைக்கப்பட்டு கட்டியிருக்கும், யார் அதை செய்திருப்பார்கள் என்று நினைத்து கொண்டே வந்தவன் திடீரென வித்தியாசமான ஒரு வாசனை உணர்ந்தான். மூச்சை நன்கு உள்ளிழுத்து விட்டான். என்ன வாசனை இது? சுற்றுமுற்றும் பார்த்தான் அறை. ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தான். தனது படுக்கை அறையின் மேலே ஏதோ நெளிவது பொருள்வது போல் இருந்தது. சட்டென எழுந்து போர்வையை விளக்கி பெட்ஷீட்டை தூக்கி தரையில் உதறினவன் அதிர்ந்தான். இரண்டு பாம்புகள் நெளிந்து நெளிந்து ஊர்ந்து கொண்டிருந்தன. கிருஷ்ணாவுக்கு கண்கள் பிதுங்கி வெளியே வரும் போல் இருந்தது. இதயம் எகிரின எகிரலில் துடித்து வாய் வழியே வெளியே வந்துவிடும் போல் இருந்தது. அலறின அலறலில் பங்களாவிலிருந்து அத்தனை பேரும் ஓடி வந்தார்கள். பாம்பு பாம்பு, சீக்கிரம் வாங்க வாங்க என்றான் கிருஷ்ணா. பாம்பா, எங்க எங்க? எல்லாரும் ஆளுக்கு ஒரு கட்டை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தனர். உள்ளே வந்தவர்கள் நெளிந்து கொண்டிருந்த இரண்டு பாம்புகளும் சரசரவென ஊர்ந்து ஒன்று வாசல் பக்கமாகவும் ஒன்று ஜன்னல் பக்கமாகவும் ஓடுவதை கண்டனர். துரத்தி கொண்டு ஓடி அதை அடித்து கொன்றனர்.
என்ன இது, ரூமுக்குள்ளே எப்படி பாம்பு வந்தது? பெரிய அதிசயமால இருக்கு என்று அங்கலாய்த்தாள் மல்லியம்மா. வர வர இந்த எஸ்டேட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. இங்கே ஜீவிக்கவே எனக்கு இஷ்டமில்லா என்றபடி புலம்பிக் கொண்டே போனவள் கிருஷ்ணாவை பார்த்து, எந்தா கிருஷ்ணா, தம்பி கொஞ்சம் கவனமாயிட்டு இருக்கணுமல்லே என்று சொல்லிவிட்டு போனாள். கிருஷ்ணாவுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. தனது படுக்கை அறையில் மீண்டும் படுக்கவே பயமாக இருந்தது. வேலைக்காரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த அறையையே தலைகீழாக புரட்டி தட்டி பார்த்தனர். வேறு எதுவும் சிக்கவில்லை. ஆனாலும் அவன் ஹாலிலேயே படுத்து கொண்டான். அன்றைக்கு தனது அறைக்குள் எப்படி, தனது படுக்கைக்குள் பாம்பு எப்படி உள்ளே வந்து நுழைந்தது என்ற சந்தேகம். அதே நேரம் அருகில் இருந்த தாழம்புவும் அவன் மனதை நிரடியது. இங்கு எப்படி தாழம்பு வந்தது என்று யோசித்து கொண்டிருந்தவன் அதீதமான களைப்பினால் உறங்கி போனான். அத்தியாயம் 4. மறுநாள் காலை பனிப்பொழிவு அதிகமாக இருந்த காரணத்தால் எஸ்டேட் விடுமுறை விடப்பட்டிருந்தது. சோமையா முதல் நாள் மாலையே ஏற்காடு போய்விட்டார். அவர் மனைவி அன்னலட்சுமி மாடியிலிருந்து தவறி விழுந்து இருந்து வருஷ திதியை முடித்துவிட்டு 2 தினங்கள் தான் ஆகிறது, கிளம்பிவிட்டார். கோகுலனின் அறை மாடி அறையில் சோமையாவின் அறைக்கு 2 அறை தள்ளி இருந்தது. சோமையா அவனை எங்கிருந்து அழைத்து வந்தார் என யாருக்கும் தெரியாது. திடீரென அழைத்து வந்து சட்டபூர்வமாக பிள்ளையாக்கி கொண்டார். அவனது நடவடிக்கைகள் கொஞ்சம் அசாதாரணமாகத்தான் இருந்தது. திடீரென வருவான், திடீரென போவான். மேனேஜர் கிருஷ்ணாவின் அறைக்கு சூடான தேநீருடன் வந்தாள் சமையல்காரி மல்லியம்மா. 40 வயதிற்கு மேல் ஆகும் அவளுக்கு யாரும் இல்லை. 5 வருடங்களாக இங்கு வேலையில் இருக்கிறாள். எந்தா தம்பி இப்படி ஆயிடுச்சே, கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதா? கிருஷ்ணா சிரித்தான் மெல்லமாக. இந்த கால பசங்களுக்கு எல்லாம் சிரிப்பு தான். பள்ளத்தில் விழுந்து எந்திரிச்சு வரும்போதே பாம்புகளையும் தூக்கிட்டு வந்துட்டீங்க போல இருக்கே என்று சிரித்தவள், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தம்பி, நான் தான் சொன்னேனே காலையில் பனி அதிகமாக இருக்கும், போக வேண்டாம்னு என்று அங்கலாய்த்தாள். இப்படித்தான் உங்களுக்கு முன்னால் ஒரு மேனேஜர் தம்பி, பேர் ஏதோ ரமேஷ்ன்னு பேர், சொல்ல சொல்ல கேட்காம மலையேறி போகிறேன்னு சொல்லி கீழே உளுந்து போயிடுச்சு. ஒரு எலும்பு கூட காங்கலை இன்னும். அதுக்கு 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு மேனேஜர் தம்பி, சுமனோ என்னமோ அந்த தம்பி பேர், அந்த தம்பி இந்த அவுட் ஹவுஸில் தான் தங்கியிருந்தது. குதிரை ஏற போகிறேன்னு சொல்லி போச்சு, அப்புறம் போனமா தான் திரும்பி வந்துச்சு. இன்னொரு மேனேஜர் தம்பி எஸ்டேட்டுக்குள்ளாரே இப்படி பாம்பு கடிச்சு செத்து போச்சு. 1 வருஷத்துக்கு முன்னாடி யசமானியம்மா மாடியிலேருந்து தவறி விழுந்து செத்தாக, என்ன கஷ்ட காலமோ தெரியல. அவங்க செத்து போனதுக்கப்புறம் வரிசையாக ஒவ்வொருத்தராக செத்து போகிறாக. எல்லாம் இந்த அவுட் ஹவுஸ் கட்டின வேலை தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அதான் இப்படி பாடாப்படுத்துது என்றாள். அவள் பேசுவதை எல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த கிருஷ்ணா மெல்ல கேட்டான், இந்த கோகுல் யாரு, எங்கேருந்து வந்தாரு, அவரை எப்படி ஐயா மகனாக தத்தெடுத்துக்கிட்டாரு என்றான். அது என்னவோ தெரியல தம்பி, அவனை அவ்வளோ வேகமாக தத்தெடுத்துக்கிட்டாக. ஆனால் ஒரு நாள் ஒரு பொழுது அவர் கூட பாசமாக சம்சாரித்து நான் பார்த்ததில்லை என்றாள் கண்களை உருட்டி விழித்தபடியே. பிறகு மல்லி போய்விட்டாள். கிருஷ்ணாவுக்குள் ஏதோ ஒரு மர்ம பங்களாவுக்குள் இருப்பது போன்ற ஒரு பிரமை. நடக்கும் எல்லாவற்றிற்கும் இந்த கோகுல் தான் காரணமாக இருப்பானோ என்று யோசித்தபடியே மெல்ல தோட்டத்தில் உலாத்தினான். பனிப்பொழிவு அவனுக்குள் உள்ளுக்குள் குளிர்ந்து கிடுகிடுக்க வைத்தது. சட்டென அந்த மலைசாதி பெண்ணின் ஞாபகம் வந்தது. ஏன் அப்படி சொல்லிவிட்டு போனாள், யார் அவள், பெயர் கூட கேட்கவில்லையே என்று யோசித்து கொண்டே உலாத்தினவன் சட்டென நின்றான். பின்னாடி புதரின் வளைவில் திடீரென அசைவும் சலசலப்பும் கேட்கவே தூக்கி வாரி போட திரும்பினான். எதிரில் அவளேதான், அந்த மலைசாதி பெண். அட என்ன ஆச்சரியம், இப்பதான் நினைச்சேன் அதுக்குள்ள வந்துட்டியே என்றான் கிருஷ்ணா. நல்ல வேளை தப்பிச்சிட்டீங்க என்றாள் நடுக்கத்துடன். நிமிர்ந்தான். உனக்கு எப்படி தெரியும் ஞாபகத்தில் மாட்டினது? உங்கள் அலறல் சத்தம் கேட்டு நான் ஓடி வந்தேன். பனியில் எதுவும் தெரியல. சத்தம் கேட்ட திசையை வச்சு குத்து மதிப்பாக ஓடி வந்து பார்த்தேன். கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் பாறை இடுக்கில் மாட்டிக்கிட்டபடி தப்பிச்சிட்டது தெரிஞ்சது, நிம்மதியாச்சு என்றாள். அவன் அவளையே பார்த்தான். உன் பேர் என்ன? சென்னி என்றாள். இதை பார் சென்னி, எனக்கு ஏதோ ஆபத்துன்னு சொன்னியே அது என்ன? அவள் எச்சில் விழுங்கினாள். வந்து சொல்லு, வந்து நீங்கள் இந்த ஊரில் இருந்தால் உங்கள் உயிருக்கு ஆபத்து. யாரால? நான் சொல்கிறத கேளுங்க, இந்த ஊரை விட்டு போயிடுங்க. அதான் கேட்குறேன், ஏன் போகணும், யாரால என்ன ஆபத்து?
அதை மட்டும் கேட்காதீங்க, பத்திரமா இருந்துக்கோங்க என்று கூறிவிட்டு சிட்டாக பறந்து விட்டாள் சென்னி. கிருஷ்ணா குழம்பினான். என்ன இது, ஒன்றும் புரியலையே என்று குழம்பியபடியே உலவி கொண்டிருந்தான். மாடியிலிருந்து இவை அத்தனையும் பார்த்து கொண்டிருந்தான் கோகுலன். அத்தியாயம் 6. சில தினங்கள் கழித்து எஸ்டேட் சம்பளப்பட்டுவாடா நடந்து கொண்டிருந்தது. தொழிலாளர்கள் ஆண்களும் பெண்களுமாக வரிசையாக நின்று கொண்டிருந்தனர். கணக்கு பிள்ளையுடன் அமர்ந்து சம்பளத்தை வழங்கி கொண்டிருந்தான் கிருஷ்ணன். அப்போது கூட்டத்தில் இருந்த சில பெண்கள் பேசிக்கொள்வது கேட்டது. ரகசியமாக பேசுவதாக அவர்கள் நினைத்து கொண்டனர் போலும். ஏண்டி செல்லி, இந்த சின்னியை பாத்தியாடி என்றாள் ஒருத்தி, வயதில் மூத்தவள். இல்லையேக்கா, நேற்று மத்தியானம் பார்த்தது. ஏங்கா? இல்லை, இந்த மருமவளுக்கு ஒரே மசக்க வாந்தியாட்டம் வாட்டி எடுக்குது, அதுக்கு பச்சலை கேட்டிருந்தேன். அட என்னக்கா நீ, அதான் நம்ம ஊர் வைத்தியர் தாத்தா இருக்காருல்ல, அவர்கிட்ட இல்லாத பச்சலையா? அதை விட்டுட்டு அந்த பச்சை பிள்ளைக்கிட்ட கேட்குற? அட என்னடி நீ ஒரு கூறுகெட்டவ, அந்த வைத்தியருக்கே நம்ம சென்னி தான் பச்சலை பறித்து கொண்டாந்து கொடுக்குறா. அவ தான் காட்டு ராணி கணக்கா இல்ல அலைறா. அவ பாட்டுக்கு மரத்துக்கிட்ட பேசுறது என்ன, குருதையில் போகிறது என்ன, யானையை விரட்டுறது என்ன, பாம்பு பிடிக்கிறது என்ன. சின்ன பிள்ளையில அவள் எப்படி துரு துருன்னு இருப்பாளோ, இப்போ அதை விட சாஸ்தியால் ஒலாத்துறா. இப்போ கூட அந்த தாழம்பூ காட்டுக்குள்ளே தான் போயிருப்பான்னு நினைக்கேன். அடியாத்தி, அதோ அந்த மலை உச்சியில் இருக்கே, அம்புடு தூரமா போவா என்றாள் இளையவள். ஆமாம், அதான் பேய் உலாத்துற மாதிரி என் நேரமும் காட்டுக்குள்ளெல்லாம் திரியிறா. மைனா போனதுக்கப்புறம் அவளுடைய நடவடிக்கையே ஒரு மார்க்கமாக தான் இருக்குது போ. அவள் அப்பனும் அவளை என்னான்னு கண்டுக்கிறதே இல்லை என்றனர். கிருஷ்ணனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. இப்பொழுதே அந்த மலைமுகட்டிற்கு செல்ல எண்ணி கணக்கு பிள்ளையிடம் சொல்லி கொண்டு எழுந்தான். அவனுக்கு இன்று எஸ்டேட் சார்பாக ஜீப் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. அதையும் தன் பைனாக்குலரையும் எடுத்துக்கொண்டு கழுத்தில் மஃப்ளர் சுற்றி கொண்டு கிளம்பிவிட்டான் ஜரூராக. அத்தியாயம் 7. தாழங்காட்டு மலைமுகடு, வள்ளிமலை எஸ்டேட்டின் இறுதி உயரம் எனலாம். பச்சை பசையில் என்ற மரக்கூட்டங்களும் தைல மரக்கூட்டங்களும் காட்டு மரங்களும் பலா மரங்களும் நிறைந்த காட்டு வழிபாதை. ஆங்காங்கே வனத்துறையினரால் வைக்கப்பட்டிருந்த அறிவிப்பு பலகைகளில் புலி, யானை, சிறுத்தை மிருகங்களின் படங்கள் மிரட்டின. மிகுந்த குளிர்ச்சியாக சில்வண்டுகளின் ரொயிங் என்ற ரீங்காரம் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருக்க சுற்றுப்புறம் அவனை ரொம்பவே கவர்ந்தது. ஓரிடத்தில் பாதை முடிவடைய இதற்கு மேல் ஜீப் செல்லாது என தெரிந்து கொண்டவன் ஜீப்பை ஒரு ஓரமாக நிறுத்தினான். ஜீப்பிலிருந்து கீழே குதித்தான். கையில் பைனாக்குலரை எடுத்துக்கொண்டு மேலே நடக்க ஆரம்பித்தான். காட்டுக்குருவிகளின் கீக்கி சத்தமும் ஆந்தைகளின் அலறலுமாக இருந்தது. தூரத்தில் எங்கோ ஓர் மலையருவியின் ஹோவென்ற இறைச்சல் தெளிவாக காதில் விழுந்தது. சட்டென நின்றான். யாரோ அவனை தொடர்வதைப் போல ஒரு பிரமை. திரும்பினான். காட்டு முயல் ஒன்று விருட்டென ஓடியது. சிரித்து கொண்டான். அரண்டவன் கண்ணுக்கு என்னமோ சொல்வாங்களே அது மாதிரி இருக்கு என்றவன் உச்சியை நெருங்கினான். தாழம்பூ வனம் என போர்டு மாட்டப்பட்டிருந்தது. அடர்ந்த அந்த தாழம்பூ மனம் நாசி எங்கும் நிறைந்தது. இங்கே சென்னி எங்கு இருப்பாள்? உள்ளே போகலாமா வேண்டாமா? சுற்றுமுற்றும் பார்த்தான். உச்சபட்ச குளிரில் மூலிகை வாச காற்று நிரம்பியிருக்க மூச்சை உள்ளிழுத்து அந்த வாசனையை நுரையீரலில் ஏற்றிக்கொண்டான். உள்ளங்கைகளை பரபரவென தேய்த்து கொண்டான். பைனாக்குலரை எடுத்து மலை உச்சியிலிருந்து தெரியும் இயற்கை அழகை ரசிக்க ஆரம்பித்தான். கீழே கிடுகிடு பள்ளம். பைனாக்குலரை மெதுவாக நகர்த்தி கொண்டே வந்தவன் கை சட்டென நின்றது. பார்வை எங்கும் நகரவில்லை. அவன் கண்ட காட்சியில் அவன் உடலின் சர்வாங்கமும் நடுங்கியது. அத்தியாயம் 8. அந்த அடர்ந்த தாழம்பு வனத்திலிருந்து சென்னி வெளிப்பட்டு கொண்டிருந்தாள். அவள் இரண்டு கைகளிலும் பாம்பு குட்டிகள் நெளிந்து கொண்டிருந்தன. பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணனுக்கு அமிலத்தை சப்பியது போல் ஆகியது. சென்னி அவனை பார்த்துவிட்டு சட்டென நின்றாள். அவனை அவள் எதிர்பார்க்கவில்லை என்பதை அவள் பார்வையே சொல்லியது. நீங்க எப்படி இங்கே என்றாள் ஒரு மாதிரியான குரலில். நான் ஒன்ன தேடித்தான் சென்னி வந்தேன் என்று சொல்ல நினைத்தவன் வார்த்தை வெளியே வராமல், இது என்ன இது சென்னி என்றான். ஏன், உங்கள் ஊரில் இதுக்கு பேர் என்னவா என்றாள் புருவத்தை உயர்த்தியபடி. நெளியும் பாம்பு குட்டிகளை அவன் முகத்திற்கு நேரே உயர்த்தியபடியே அவனுக்கு அவள் முகத்தில் இருந்த கண்கள் மின்னியதை போல் இருந்தது. ஓரடி பின்னால் நகர்ந்தவன், ஏய் சென்னி, என்ன இது விளையாட்டு
என்றபடி பதறினான். சட்டென முகம் மாறியவள் கலகலவென சிரித்தபடியே அந்த பாம்பு குட்டிகளை தன் தோளில் மாட்டியிருந்த ஒரு மண் குடுவைக்குள் போட்டு அதன் வாயை இறுக மூடி கட்டினாள். இன்னொரு தோளில் மாட்டியிருந்த மான் தோல் பையில் சில பச்சிலை மூலிகைகள் தலை காட்டியது. எதுக்கு பாம்புகளை பிடிச்சு குடுவையில் போடுற என்றான் கிருஷ்ணன் பீதி நிறைந்த குரலில். அதுவா, எங்கள் இருளர் தாத்தாவுக்கு பாம்புகள் தேவைப்படுதான் என்கிட்ட சொல்லி அனுப்புனாரு. முன்னெல்லாம் அவர் இங்கே வந்து பாம்பு பிடிச்சிட்டு போவார், அப்போது நானும் அவர் கூட வருவேன். பாவம், இப்பெல்லாம் அவருக்கு வயசாயிடுச்சு, முன்ன மாதிரி இந்த மலை உச்சியில் ஏறி வர முடியல. அதான் நான் வந்து பிடிச்சி கொடுக்குறேன். பாம்பு குட்டியாக இருக்கும்போதே பழக்கினாதான் ரொம்ப நல்லது, நம்ம சொல்கிறத கேட்கும் என்றாள். அப்படியே நம்ம வைத்தியரையாவுக்கும் மூலிகை பறிச்சிட்டு வருவேன் என்றாள். ஏன், கீழே காட்டில் பாம்புகள் இல்லையா என்றான் கிருஷ்ணன். இங்கே வந்து இவ்வளோ தூரம் வந்து ஏன் இப்படி கஷ்டப்படுற? பாவம், பட்டணத்து ஆளுங்களுக்கு என்ன தெரியும் என்று சிரித்தவள். ஊருக்குள்ளே காட்டுக்குள்ளே இருக்கிற பாம்புகள் எல்லாம் இறை தேடி வர்றதுங்க, அங்கே பிடிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஆனால் இந்த தாழம்பு காட்டுக்குள்ளே அதுங்க இறை வழங்கிட்டு அங்கங்கே அந்த தாழம்பு வாசத்துக்கு மயங்கி நெளிஞ்சு புரண்டுக்கிட்டு இருக்கும். அப்போது நாம் சுழுவாக பிடிச்சி குடுவையில் கட்டிடலாம் பாருங்க என்றாள் அனாயசமாக. நீ பிடிக்கும்போது அதுங்க உன்னை கடிச்சிட்டா என்றான் பதறியபடி. சோழியை இறைத்தது போல் கலகலவென சிரித்தவள் சிரிப்பினுடைய சொன்னாள். அதுக்குத்தான் சிறியானங்க வேறு நாகதாளி வேறுன்னு அரைச்சி மை தடவிப்போம், தாயத்து கட்டிக்குவோம் என்றாள் அந்த அபூர்வ பெண். எல்லாவற்றையும் ஆச்சரியமாக கேட்டு கொண்டிருந்தவனை பார்த்து, அது சரி, நீங்கள் இங்கே எதுக்காக வந்தீங்க, சொல்லவே இல்லையே என்றாள் ஒரு மாதிரி குரலில். உன்னை பார்க்கத்தான் வந்தேன் என்றான் சடார் என நின்றாள். என்ன எதுக்கு பார்க்க வரணும் நீங்கள் என்றாள் கோபமாக. ஏன், நீ கொடுத்தான் என்னை பார்க்க பங்களாவுக்கு வந்திருந்த, நீ எதுக்கு என்னை பார்க்க வந்தியா அதை முதல்ல சொல்லு என்றான் எடுப்பாக கைகளை கட்டி கொண்டபடி. அது என திணறியவள், நான் சும்மா தான் பார்க்க வந்தேன் என்றாள் இழுத்தபடியே. அதான் ஏன்னு கேட்டேன், அடிப்பட்ட நான் எப்படி இருக்கேன்னு தானே என்னை பார்க்க வந்த. அதே மாதிரி தான் நானும் உன்னை என்னவோ ஏதோன்னு இங்கே பார்க்க வந்தேன் என்றான் சிரித்து கொண்டே. உன்னை ஒரு நாளாக காணலையாமே, எஸ்டேட் பொண்களெல்லாம் பேசிக்கிறாங்க, அதான் இங்கே வந்திருப்பியோ என்னமோன்னு தேடி வந்தேன் என்றான். அவள் ஒன்றும் பேசவில்லை. மௌனமாக நின்று கண்களை மூடியவள் பின் திறந்து, உங்கள் பேர் என்ன என்றாள் மெதுவாக. அப்படி இப்போவாவது கேட்டியே, நான் கிருஷ்ணா, எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை, ஒண்டிக்கட்ட சொந்தக்காரங்க ஆதரவில் வளர்ந்து நானே படித்து பெரியவனாகி இதோ இந்த பாம்பு பிடிக்கிற பொண்ணு முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் என்றான் குறும்பாக. நீங்கள் அந்த அவுட் ஹவுஸில் இருக்கிறீங்களே, அதை விட்டு போயிருங்க என்றாள் மறுபடியும். ஆரம்பிச்சிட்டியா, நில்லு, மறுபடியும் இதே தான் சொல்கிற, அப்படி என்ன தான் ஆபத்து எனக்கு வரப்போகுதுன்னு சொல்கிற, சொல்லு, நானும் தான் பார்க்குறேனே என்றான் அடப்பமாக. சென்னி சிலிர்த்தாள். கண்களை ஒரு கணம் இறுக முடித்திருந்தவள் புன்னகைத்தபடியே, ஆமாம், அது என்ன கையில் என்றாள் கேள்வியாக. இதுவா, இது பைனாகுலர், தூரத்தில் இருந்த பொருட்களை எல்லாம் பக்கத்தில் காட்டும், இது ஒன்ன மாதிரி மலைசாதி பொண்ணுங்களுக்கெல்லாம் எங்கே தெரிய போகுது என்றான் குறும்பாக. அதை எனக்கு தர்றீங்களா என்று அவள் கெஞ்ச, அதை எப்படி பயன்படுத்துவது என சொல்லி அவளிடம் கொடுத்தான். அவள் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வந்தாள். ஓரிடத்தில் வந்ததும் அவள் சட்டென நிறுத்தி, அது என்ன என்றாள் பைனாகுலரில் பார்த்து கொண்டே. கை நீட்டி ஓரிடத்தை சுட்டி காட்டியபடி, எதை சொல்கிற என்றவனிடம், அதோ அங்கே பாருங்க, அந்த ஒத்த மலைப்பாதையில் உயரமாக ஒரு மரம் இருக்குல்ல, அதுக்கு மேலே யாரோ இருக்கிறாங்களோ என்னவோ என்றவளிடமிருந்து பைனாகுலரை வாங்கி பார்த்து கொண்டே கேட்டான். எங்கே சென்னி என்றவன் திடீரென குதிரையின் கணைப்பு சத்தம் கேட்க தூக்கி வாரி போட திரும்பினான். அங்கே குதிரையின் மேல் அமர்த்தலாய் அமர்ந்திருந்தான் கோகுலன். ஏளனமாக சிரித்தபடி, என்ன கிருஷ்ணன் சார், இங்கே எங்கே வந்தீங்க, அதுவும் தனியா என்றான். திடுக்கிட்டான் கிருஷ்ணன். இல்லையே, நான் தனியாக வரலையே, நான் இங்கே சென்னையோட என்று திரும்பியவன் அதிர்ச்சிக்குள்ளானான். அங்கே அவள் சென்னி காணப்படவில்லை எங்கும். எங்கே போனாள், அதற்குள் எங்கே போனாள் என்று குழம்பினான். எப்படி மாயமாய் மறைந்தாள்? என்ன மேனேஜர் சார், இப்படி பேந்த பேந்த முழிக்கிறீங்களே, ஏதாவது மோகினியை பார்த்தீங்களா என கிண்டலாக கேட்டவனை எரிச்சலுடன் பார்த்தான் கிருஷ்ணன். ஆமாம், நீங்கள் எங்கே இங்கே இவ்வளோ தூரம் வந்தீங்க என்றான். சும்மா ஒரு ரைடு வந்தேன், காட்டு பக்கம் இந்த குதிரையை பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் ஹார்ஸ் ரைட் தெரியும், கொஞ்சம் முரட்டை குதிரை தான் இருந்தாலும் அடக்கிட்டேன், இப்போது இது மேலே உட்காந்து காடெல்லாம் சுற்றிட்டு இருந்தேன், வழியில் உங்கள் ஜீப்பை பார்த்தேன், அதான் மேலே வந்திருப்பீங்களோன்னு வந்தேன்.
அன்னைக்கே எங்கேயோ பள்ளத்தில் விழுந்ததா சொன்னீங்க, அதே மாதிரி இங்கேயும் மாட்டிக்கிட்டீங்களோன்னு பார்க்க வந்தேன் என சிரித்தான் கோகுலன். அப்போதுதான் அந்த குதிரையையே பார்த்தான் கிருஷ்ணா. இது அதே குதிரை அல்லவா, அவனை காலோடு கட்டி இழுத்து சென்ற அதே குதிரை என்று அன்று நடந்ததை நினைத்ததும் உடல் ஒருமுறை நடுங்கியது கிருஷ்ணாவுக்கு. அப்படியானால் அன்று குதிரையை வைத்து என்னை கொல்ல பார்த்தது இவன் இந்த கோகுலன் தானோ? இந்த நினைப்பே அவனை கீறியது. அத்தியாயம் 8. ஹவுட் ஹவுஸிற்கு வந்து களைப்பாக படுக்கையில் விழுந்தவனுக்குள் பல கேள்விகள். இந்த கோகுலன் ஏன் மர்மமாகவே இருக்கிறான்? சோமையா அவனை மகனாக தத்தெடுத்து கொண்டாலும் இருவரும் மனம் விட்டு சிரித்து பேசி தான் பார்த்ததில்லையே. எப்பொழுதும் வீட்டில் தங்குவதில்லை, வெளியவே தான் சுற்றி கொண்டிருப்பான். தனக்கு நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் இதற்கு முன் இந்த எஸ்டேட்டில் நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் இவன்தான் ஒருவேளை காரணமாக இருப்பானோ? ஆனால் இவன் வந்து 6 மாதங்கள் தான் ஆனதாக சமையல்காரி மல்லியம்மா சொன்னாளே, அதற்கு முன்பே இவன் எங்கிருந்தான், என்ன செய்து கொண்டிருந்தான்? ஒருவேளை சோமையாவை மிரட்டி மகனாக இந்த வீட்டிற்குள் நுழைந்திருப்பானோ? ஒருபுறம் கோகுலன் என்றால் மறுபுறம் இந்த அதிசய பெண் சென்னி. அவள் நினைவு வந்ததும் அவன் முகம் மலர்ந்தது. மலைசாதி பெண்களுக்கே உரிய புடவை அணிதலும் காட்டு மலர்களும் இலைகளும் கொண்டையில் சூடி காட்டு ராணி போல் அவள் வலம் வரும் அழகென்ன! சீரும் நாகத்தை கையில் பிடித்து கொண்டே அவள் நின்று அவனை பார்த்து முறைத்த முறைப்பெண்ண அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. கிருஷ்ணன் அழகன், சராசரி உயரத்திற்கும் சற்று கூடுதலான உயரம், தினமும் எக்ஸசைஸ் செய்து ஃபிட்டான உடலை வைத்திருப்பவன், எந்தவித கெட்ட பழக்கங்களுக்கும் நோ சொன்னதால் இயல்பாகவே அவனிடம் ஒரு தேஜஸ் தெரிந்தது. படிக்கும் காலத்தில் அவனை நெருங்கியவர்கள் ஏராளம், யாரையும் ஏறெடுத்தும் பார்த்ததில்லை அவன். இன்று இந்த மலைப்பிரதேசத்தில் ஒரு மலைசாதி பெண்ணிடம் மனதை பறிகொடுத்த தன் நிலையை நினைத்து அவனுக்கு சிரிப்பு கூட வந்தது. வேலைக்காரன் வந்து இரவு சாப்பாடு தந்துவிட்டு போய்விட்டான். குளிருக்கு இதமான தேநீரும் சூடாய் சப்பாத்தியும் பட்டாணி குருமாவும் ஹாட்பேக்கில் மணத்தது. மலையாள பிரதேசத்திலிருந்து வந்த மல்லியம்மாவின் கைமணம் அசாத்தியமானது. பெரும்பாலும் கேரள வகை உணவுகள் தான் அவள் சமையலில் இருக்கும். தேங்காய் எண்ணெய் தான் சேர்ப்பாள் எண்ணெயில். கிருஷ்ணாவுக்கு வந்த இந்த சில மாதங்களில் இந்த பங்களா அவுட் ஹவுஸ் எஸ்டேட் நிர்வாகம் மல்லியம்மாவின் இந்த சாப்பாடு எல்லாம் மிகவும் பிடித்துவிட்டது. முக்கியமாக சென்னையின் இந்த செயல்கள் அவளை விரும்ப துவங்கியிருந்தான் அவன். ஊவாமுள்ளாக உறுத்தியபடி இருந்தது கோகுலனின் நினைவு மட்டும்தான். திடீரென தோட்டக்காரன் ஆறாமுதனின் நினைவும் வந்தது. நள்ளிரவில் அடிக்கடி அவன் பங்களாவை சுற்றி சுற்றி சந்தேகத்திற்கிடமான வகையில் நடமாடுவதை அடிக்கடி அவன் பார்த்திருக்கிறான் கிருஷ்ணா. இந்த வீட்டில் எல்லாமே மர்மமாகத்தான் உள்ளது என நினைத்து கொண்டவன் இரவு தனக்கு பிடித்த பாடல்களை கேட்டுக்கொண்டே கம்பளையின் கதகதப்பிலும் சென்னையின் நினைவிலும் உறங்கி போனான். அன்றிரவு நடக்கப் போகும் விபரீதம் புரியாமல். அத்தியாயம் 9. கிருஷ்ணாவுக்கு சட்டென முழிப்பு வந்தது. தன்னை விழிக்க வைத்த அந்த சத்தம் எது என நினைவுபடுத்த முயன்றான். ஏதோ கிசுகிசுப்பான பேச்சுக்குரல்கள் கேட்டதும் தான் திடீரென விழிப்பு தட்டியது கிருஷ்ணாவுக்கு. எங்கிருந்து வருகிறது இந்த பேச்சுக்குரல்கள்? கடிகாரத்தை பார்த்தான், நள்ளிரவு 2:30. மெதுவாக எழுந்து விளக்கை போடாமல் இருட்டுக்குள் நடந்து வெளியே வந்தான். அன்று பௌர்ணமி, முழு நிலவு வெளிச்சம் வீட்டிற்குள் பிரவேசித்து கொண்டிருந்தது. ஹால் அரை இருட்டில் இருந்தது, கொஞ்சம் வெளிச்சம் காட்டியது. எங்கிருந்து வருகிறது இந்த பேச்சுக்குரல்கள்? சிந்தித்தபடியே தட்டு தடுமாறி விழுந்து விடாமல் ஹாலில் நடந்து வந்தார். ஒரு ஆணும் பெண்ணும் மெதுவாக இறைந்து பேசுவதை போல் இருந்தது. சத்தம் வீட்டிற்கு வெளியே கேட்டதை உணர்ந்து கொண்டான். படார் என கதவை திறந்தபடி சுவிட்சை போட்டான் கிருஷ்ணா. அதிர்ந்து போய் திரும்பினர் அந்த இருவரும். அவர்கள் தோட்டக்காரன் ஆறாமுதனும் சென்னியும். எதிர்பாராத இந்த நிகழ்வால் அதிர்ந்தான் தோட்டக்காரன் ஆறாமுதன். சென்னியை இழுத்து கொண்டு ஓட பார்த்த தோட்டக்காரனை பாய்ந்து பிடித்தான் கிருஷ்ணா. தோட்டக்காரனின் கையில் இருந்த அந்த கயிறு அன்று குதிரையின் காலில் தன்னை பிணைத்திருந்த அதே கயிறு. கயிறை அவனுடன் சேர்த்து கட்டி தூணுடன் கட்டி போட்டான் கிருஷ்ணா. சொல்லுடா, நீதான் அன்னைக்கு என்னை குதிரையோடு சேர்த்து கொல்ல பார்த்ததா? சொல்லு என்று கன்னத்தில் பலார் பலார் என அறைந்தான். வேண்டா வேண்டா, அப்பாவை அடிக்காதீங்க அடிக்காதீங்க என்று அலறினாள் சென்னி. அதிர்ச்சியுடன் திரும்பினான். என்ன, இவன் உனக்கு அப்பாவா என்றபடியே தோட்டக்காரனை திரும்பி பார்த்தான். ஆறாமுதன் இறுக்கமாக மௌனம் சாதித்தான். சொல்லு, ஏன் என்னை கொல்ல பார்த்த? சொல்ல மாட்டேன், இப்போ சொல்ல வைக்கிறேன் உன்ன. கிருஷ்ணா தனது பெல்ட்டை உருவி எடுக்க போன அதே நேரம் சென்னி திடீரென அலறிக்கொண்டே அவன் மீது பாய்ந்தாள்.
க்ரீச் என ஒரு வினோதமான சப்தம் அவளது அடித்தொண்டையிலிருந்து எழுந்தது. அதிர்ந்து அலறினான் கிருஷ்ணா. இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காத கிருஷ்ணா அவளை விளக்க முயன்றான், முடியவில்லை. கண்கள் இரண்டும் கருஞ்சிறுத்தை போல மின்னியது. அவளது முகம் விகாரச் சிரிப்பை வெளியிட்டது. ஆறாமுதன் அலறினான், வேணா வேணா சென்னி, வேணா, அவரை விட்டுடு, மேலும் மேலும் தப்பு பண்ணாத சென்னி. இப்போது திரும்பி ஆறாமுதனை பார்த்த சென்னி, விடமாட்டேன், இவனை விடமாட்டேன் என்று திரும்பிய போது அவள் கையில் ஒரு கத்தி பளீரென மின்னியது அந்த நில ஒளியில். விபரீதத்தை உணர்ந்து கிருஷ்ணா விலகுவதற்குள் கட்டாரி அவன் தோளில் சதக்கென இறங்கியது. ஆ என்று அலறியவனை நோக்கி அடுத்து கத்தியை சென்னி இறக்குவதற்குள் பின்மண்டையில் படீரென அடி வாங்கினாள். வெறிகொண்ட வேங்கியைப் போல திரும்பியவள் கண்ணில் ஒரு கட்டையுடன் நின்றிருந்த கோகுலன் பட்டான். அருகில் பயமுகமும் அதிர்ச்சியுமாக சோமையா. தலையிலிருந்து ரத்தம் பீரிட கோகுலனை நோக்கி அப்படியே பாய்ந்தாள் சென்னி. கையிலிருந்த கத்தியை அவனை நோக்கி இறக்குவதற்குள் மீண்டும் முகத்தில் அடி வாங்கினாள். வெறி பிடித்தவள் போல அவனை கீழே தள்ளிவிட்டு மேலே அமர்ந்து கத்தியை உயர்த்தவளின் கையில் சீறி பாய்ந்தது ஒரு தோட்டா. ஹா என்று அந்த வனாந்திரமே அதிரும் வண்ணம் அலறியவள் கீழே விழுந்தாள். அவளை சுட்டது யார் என்று திரும்பி பார்த்தான் கிருஷ்ணன். இன்ஸ்பெக்டர் சசிதரனின் கையில் இருந்தது அந்த துப்பாக்கி. அதை தனது பேண்ட் பாக்கெட்டிலிருந்த உரையில் வைத்தவர் கான்ஸ்டபிள்களுக்கு கண்ணசைவால் சைகை தந்தார். மயக்கமாக இருந்த சென்னியை தூக்கி வெளியில் நின்றிருந்த ஜீப்பில் படுக்க வைத்தனர் காவலர்கள். இன்ஸ்பெக்டர் சசிதரன், வெல்டன் மிஸ்டர் கோகுல், ஒரு உயிரை காப்பாத்திட்டீங்க, சரியான நேரத்தில் எங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க என்று கை குலுக்கினார். அத்தியாயம் 10. சென்னி தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தாள். கிருஷ்ணனும் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருந்தான். இப்போது போலீஸ் லாக்கப்பில் இன்ஸ்பெக்டர் சசிதரன் மற்றும் கோகுல் தலைமையில் அனைவரும் நின்றிருக்க தோட்டக்காரன் ஆறாமுதன் பேச ஆரம்பித்தான். எனக்கு ரெண்டு பொண்ணுங்க சாமி, பெரியவ மைனா 17 வயசு, சின்னவ சென்னி. பெரியவ மைனா லட்சணமான பொண்ணு, சின்னவளை விட 5 வயசு அதிகம் அவளுக்கு. சென்னி துருதுருன்னு இருப்பா. 3 வருஷத்துக்கு முந்தி நம்ம எசமானரோட சம்சார அன்னபூர்ணி அம்மாவோட ஒன்று விட்ட தம்பி ரமேஷ் வந்தாருங்க. அவரை நம்ம எஸ்டேட் மேனேஜராக இருக்க சொல்லி அம்மா கேட்டுக்கிட்டாங்க. அந்த சண்டாளனும் எஸ்டேட் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ தான் தோட்ட வேலைக்கு எனக்கு கூட மட ஒத்தசையே வந்த என் பொண்ணு மைனா அவன் கண்ணில் பட்டிருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட பழக ஆரம்பிச்சிருக்கான். என் பொண்ணும் விலகி விலகி போயிருக்கா. அவன் தொல்லை பொறுக்க மாட்டாமல் என்கிட்ட சொல்லி அழுதா மைனா. நானோ, அவங்களெல்லாம் நம்ம எப்படிம்மா பகச்சிக்க முடியும், இனிமேல் அவன் கண்ணில் படாத, எங்கே போனாலும் சென்னியை கூடவே கூட்டிக்கிட்டு போகணும் அவகிட்ட சொல்லியிருந்தேன். ஒரு நாள் காலை கருக்கல்ல தேன் எடுக்க சென்னியும் மைனாவும் காட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அங்கே அவளை தொடர்ந்து வந்த அந்த நாய் என் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான். சென்னியும் மைனாவும் சேர்ந்து அவனை தாக்கியிருக்காங்க. அப்போ நடந்த போராட்டத்தில் என் மவன் மைனாவை கன்னத்தில் அரைஞ்சு அந்த பள்ளத்தாக்கில் தூக்கி எறிஞ்சிருக்கான் அந்த நாய். மலை பள்ளத்தாக்கில் விழுந்து நான் ஆசையாக வளர்த்த என் பொண்ணு சில்லு சில்லாக செதறி போயிட்டா சாமி. கண்ணு முன்னாடி தன் அக்கா இறந்ததை பார்த்த சென்னி அலறிக்கிட்டே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓட ஆரம்பிச்சிருக்கா. இவனும் தன் கொலை செஞ்சதை அவள் பார்த்ததை வெளியில் சொல்லிடுவாளன்னு பயத்தில் சென்னியையும் கொல்றதுக்காக பின்னாடி துரத்திட்டு வந்திருக்கான். ஆனால் அவனுக்கு போக்கு காமிச்சிட்டு சென்னி ஒரு குகைக்குள்ளே ஒளிஞ்சு நடுங்கி அங்கேயே மயக்கமாயிருக்கா. அவளை தேடி பார்த்துட்டு அவள் கைக்கு கிடைக்கலன்னதும் பயந்து போய் இந்த சண்டால பாவி ஊரை விட்டு ஓடி போயிட்டான். நாங்களும் மைனாவையும் சென்னியையும் தேடு தேடுன்னு தேடி மறுநாள் காலையில் அந்த குகையில் சென்னியை கண்டுபிடிச்சோம். மைனாவை காணோம். வீட்டுக்கு சென்னியை கூட்டிகிட்டு வந்தோம். ஒரு வாரமாக அவள் எதுவுமே பேசலை. ஆனால் ஒரு நாள் பௌர்ணமி முழு நிலவு அன்னைக்கு சென்னி திடீர்னு வாய் திறந்து பேச ஆரம்பித்தா. அப்போ தான் அவள் இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொன்னான். நான் அப்படியே ஆடி போயிட்டேன், தலை தலையாக அடிச்சுக்கிட்டேன். ஐயோ, என் பொண்ணு முகத்தை கூட பார்க்க கொடுத்து வைக்கலையேன்னு அழுது அரட்டினேன். அவள் அக்காவுக்கு நடந்த அத்தனையும் ஒன்று விடாமல் சொன்னான். எனக்கு ஆத்திரம் தாங்கலை. நம்ம எசமானி அம்மா கிட்டே போய் நியாயம் கேட்கலான்னு போனேன். அப்போது ஐயா ஊரில் இல்லை. அவங்க கொஞ்சம் அதிர்ச்சியானாங்க, அப்புறம் சுதாரிச்சுக்கிட்டாங்க. ஏதோ தெரியாமல் நடந்துடுச்சு, இதெல்லாம் சகஜந்தான் பெரிய இடத்துல. இந்த விஷயத்தை இதோடு விட்டுடு. உன் பொண்ணு ரமேஷ் தான் கொன்னாங்கிறதுக்கு சாட்சி இல்லை. அவள் விதி முடிஞ்சிடுச்சு, எதுக்கும் சாட்சி கிடையாது. இந்த ரெண்டாவது பொண்ணையாவது நல்லா வாழவையி, நான் பணம் தரேன், இல்லைன்னா அவளுக்கும் ஏதாவது ஆயிட போகுதுன்னு மிரட்டுனாங்க.
ஐயாவுக்கோ போலீஸுக்கோ வெளியில் வேற யாருக்கோ மைனா செத்து போன விஷயம் தெரியக்கூடாது, அவள் ஓடி போனது போனதாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. மீறி நீ எதையாவது வெளியே சொன்னேன்னா உன் சென்னியை உன் கண்ணு முன்னாடியே கொன்று போட்டுடுவேன்னு மிரட்டினாங்க. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். இந்த நடந்துகிட்டு இருந்தப்ப சென்னி எல்லாத்தையும் நின்று கேட்டுக்கிட்டு இருந்தா என் பக்கத்தில். அதை கேட்க கேட்கவே அவள் முகமே ரொம்ப பயங்கரமாக மாறிக்கிட்டு இருந்துச்சு. ஏழை சொல் அம்பலம் ஏறாதுன்னு தெரிஞ்சு சென்னியை கூட்டிக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அன்னைக்கு முழுக்க சென்னி பேசவே இல்லை, பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருந்தா. மறுநாள் காலையில் வழக்கமாக நான் கருக்கல்ல எந்திரிச்சு பங்களாவுக்கு வேலைக்கு போனேன். அங்கே நான் பார்த்த காட்சி, அலறியபடி அன்னபூர்ணியம்மா மாடியிலேருந்து கீழே விழுந்துக்கிட்டு இருந்தாங்க. சென்னி தலைவரி கோலமாக நின்றுக்கிட்டு இருந்தா. எனக்கு புரிஞ்சிடுச்சு, அந்த அம்மாவை சென்னி தான் பிடிச்சி தள்ளினதை புரிஞ்சுக்கிட்டேன். சத்தம் கேட்டு மற்றவங்க எல்லாரும் வரதுக்குள்ளார சென்னியை பணப்படன்னு கீழே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அம்மா தவறி விழுந்துட்டாங்கன்னு கத்தி கூப்பாடு போட்டேன், போய் சொன்னேன். 2 மாதம் கழித்து அந்த சண்டாளப்பாவி திரும்பவும் வந்து எஸ்டேட் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். துள்ள துடிக்க ஒரு சின்ன பொண்ணை கொன்னுட்டோமேன்னு எந்த ஒரு உறுத்தலும் இல்லாமல் சிரித்து நடமாடிக்கிட்டு இருந்தான் என் கண்ணு முன்னாடியே. என்னால் அவனை ஒன்றும் பண்ண முடியலை. ஒரு நாள் மலை ஏறும்போது பள்ளத்தாக்கில் தவறி விழுந்து செத்து போயிட்டான். அன்னைக்கெல்லாம் சென்னி சிரித்த சிரிப்பு இருக்குதே, அப்பா பயங்கரம். அப்புறம்தான் தெரிஞ்சது அவனையும் அவள் தான் தள்ளி விட்டு கொன்னிருக்கான்னு. ஆனால் அதோடு அவள் பழி வாங்கிறத நிறுத்திக்கலை. அந்த சண்டாளப்பாவி குடியிருந்த அவுட் ஹவுஸுக்கு யாரெல்லாம் மேனேஜராக வராங்களோ எல்லாரையும் கொல்ல ஆரம்பித்தா. ஒருத்தரை பாம்பை விட்டு கடிக்க வச்சு, ஒருத்தரை குதிரையை விட்டு மிதிக்க வச்சு, இப்படி ஒவ்வொருத்தராக கொல்ல ஆரம்பித்தா. இதெல்லாம் எனக்கு அப்புறமா தான் தெரிய வந்துச்சு. இப்போது இந்த கிருஷ்ணா தம்பி மேனேஜராக வந்ததும் நான் சென்னியை கண்காணிக்க ஆரம்பித்தேன். அன்னைக்கு ஒரு நாள் காலையில் குதிரையை விட்டு இந்த தம்பியை பள்ளத்துக்குள்ளே விழ பண்ணியிருந்தா. அவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அவர் காலில் கயிற்றை கட்டி குதிரையை தட்டி விட்டுட்டான். ஆனால் இவர் எப்படியோ தப்பிச்சிட்டாரு நான் போகிறதுக்குள்ளே. அந்த கயிறு நம்ம வீட்டு மாட்டு கொட்டையில் இருக்கிற மாட்டோட தாம்பு கயிறு. இவள் ஏதாவது இந்த தம்பியையும் இப்படி பண்ணிடுவாளன்னு பயத்திலே தான் ராத்திரி தூங்காமல் நான் இந்த பங்களாவையும் அவுட் ஹவுஸையும் சுற்றி சுற்றி காவல் காத்து நடமாடிக்கிட்டு இருந்தேன். ராத்திரியெல்லாம் அவளை வீட்டுக்குள்ளே கட்டி போட்டுடுவேன். இங்கே இங்கே வந்து ஏதாவது பண்ணிடுவாளோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இன்றைக்கி இருக்கப்போ எப்படியோ தப்பிச்சுக்கிட்டு அந்த கைத்தை எடுத்துக்கிட்டு இவரை கழுத்தை நறுக்கி இங்கே வந்துட்டான். நான் கவனித்து தடுக்கிறதுக்குள்ளே இப்படி ஆகிடுச்சே, ஐயோ என் 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் இப்படி முடிஞ்சிடுச்சே என தலையில் அடித்து கொண்டு அழ ஆரம்பித்தான் தோட்டக்காரன் ஆறாமுதன். அனைவரும் உறைந்து போய் நின்றிருந்தனர். 11 இன்று இன்ஸ்பெக்டர் சசிதரன் கோகுலனின் கையை பிடித்து குலுக்கி, எப்படி சென்னி தான் இந்த கொலைகளை எல்லாம் செய்கிறான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க என்றார் கோகுலனிடம். கோகுலன், நான் என்னுடைய ஒரு டிடெக்டிவ் கேஸ் விஷயமா 7 மாதத்துக்கு முன்னாடி ஊட்டிக்கு வந்தப்போ தான் மிஸ்டர் சோமையாவை பார்த்தேன். இன்னொரு நண்பர் எனக்கு அவரை அறிமுகப்படுத்தி வச்சார். பிறகு சோமையா என்னை தனியாக சந்தித்து தன் எஸ்டேட்டில் தொடர்ச்சியாக மரணங்கள் நிகழ்கிறதாகவும் அதை பற்றி விசாரிக்க சொல்லியும் கேட்டுக்கிட்டார். ஆனால் அது வெளியில் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொன்னார். அதன்படி அவருடைய தத்து பிள்ளையாக அந்த பங்களாவுக்குள்ளே நுழைஞ்சு மெதுவாக ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொருத்தரையும் விசாரிக்க ஆரம்பித்தேன். மல்லியம்மா, தோட்டக்காரன், வாட்ச்மேன் எல்லாரையும் கவனமாக ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் தோட்டக்காரன் மகள் மைனா காணாமல் போன விஷயம் தெரிஞ்சுது. அதோட கொலையான எல்லா மேனேஜர்களும் அவுட் ஹவுஸில் இருந்திருக்காங்க. ஏன் மேனேஜராக வர்றவங்க மட்டும் கொலையாகிறாங்க, என்ன மோட்டிவ்னு யோசிக்க ஆரம்பித்தேன். அரசல் புரசலாக ரமேஷ் மைனாவை தொல்லை பண்ணது, அப்புறம் அவள் காணாமல் போனது என் காதுக்கு வந்துச்சு. அதோட ஒவ்வொரு கொலையிலும் ஒரு தாழம்பு எவிடன்ஸாக கேஸ் ஃபைலில் இருந்தது. மலையிலிருந்து விழுந்த மேனேஜர் ரமேஷ் தள்ளப்பட்ட இடத்திலும், அப்புறம் மாடியிலிருந்து அன்னபூர்ணி விழுந்த இடத்துலையும், எல்லா இடங்கள்லையும் இருந்த ஒரே ஆதாரம் ஒரு தாழம்பூ. தாழம்பூவே அரிதாக கிடைக்கிற இந்த பக்கங்கள்லாம் எப்படி அது வந்தது யோசித்தேன். நடந்த எல்லா கொலைகளுக்கும் ஒரு பொண்ணு தான் காரணமாக இருக்கணும்னு தோணுச்சு. ஒரு நாள் சென்னி கிருஷ்ணனை பார்க்க தோட்டத்து பக்கமாக பதுங்கி பதுங்கி வந்துட்டு இருந்தவ என் கண்ணில் பட்டுட்டான். அப்போது அவளுடைய தலையிலையும் நான் தாழம்பூவை பார்த்தேன். இதுவரைக்கும் விசாரித்ததில் மைனா காணாமல் போகலை, கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு எனக்கு தெரிஞ்சது. சென்னையின் விசித்திரமான நடவடிக்கைகள் பற்றி அவளுடைய அக்கம் பக்கத்தினரும் சொன்னாங்க. சில வருஷங்களாகவே அவள் வித்தியாசமாக இருக்கிறான்னு எல்லாரும் சொன்னதை வச்சு நான் அவளை கண்காணிக்க ஆரம்பித்தேன். அவள் கிருஷ்ணனை பின்தொடர்றதை நான் கண்டுபிடிச்சேன்.
நேற்று ராத்திரி அவள் பதுங்கி பதுங்கி அவுட்ஹவுஸ் பக்கமாக வந்துட்டுருக்கிறத பார்த்ததும் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கிருஷ்ணனை காப்பாற்ற வர்றதுக்குள்ளார கிருஷ்ணனை அவள் அட்டாக் பண்ணிட்டான் என முடித்தார் டிடெக்டிவ் கோகுல். சென்னையின் மருத்துவ செலவை சோமையா ஏற்றுக்கொண்டார். மனநலம் சரியாகும் வரை அவளுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க கோர்ட் உத்தரவிட்டது. 3 ஆண்டுகள் சிகிச்சையுடன் மனநல மருத்துவமனையில் சிறை தண்டனை தரப்பட்டது. ஆஸ்பத்திரியில் அட்மிட்டாகியிருந்த கிருஷ்ணா இவை எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு காத்திருக்க ஆரம்பித்தான் சென்னிக்காக. முற்றும். என் இனிய நண்பர்களே, இந்த நாவல் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டையும் எனக்கு கொடுங்க. இந்த நாவல் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல், ஏன்னா இது தான் என்னுடைய முதல் நாவல். உங்களுக்காக 2 நாளில் உருவாக்கி இதை பதிவிட்டிருக்கேன். அதுக்கு உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு நாவலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.